இணைய வழி தொடர்பான புகார்களை கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கீர்த்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கீர்த்தி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், இணைய வழி தொடர்பான ஏதாவது புகார் இருப்பின் 1930 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என்றும், மேற்கண்ட எண் கட்டணமில்லா தொலைபேசி எண் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உங்களுடைய கைபேசியில் இருந்து மேற்கண்ட எண்ணிற்கு புகாரை தெரிவிக்கலாம் என்றும், நீங்கள் கொடுக்கின்ற புகார் உடனடியாக கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கான தகவல் கம்ப்ளைண்ட் நம்பர் உங்கள் மொபைல் எண்ணிற்கு குறுந்தகவல் மூலம் தெரிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பணம் இழந்தது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இணையவழி சம்பந்தமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய எந்த புகாராக இருப்பினும் மேற்கண்ட எண்ணிற்கு தெரியப்படுத்தலாம் என்றும், தகவல் தெரிவித்தவரின் விவரம் இரகசியம் காக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள ஆய்வாளர், பெண்களுடைய விருப்பம் இருந்து அவர்களே அவர்களுடைய தொலைபேசி எண்ணை புகாரில் தெரிவித்தால் மட்டுமே அல்லது விலாசத்தை நீங்களே தெரிவித்தால் மட்டுமே மேற்கண்ட ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டில் உங்களுடைய விவரம் தெரியவரும் என விவரித்துள்ளார். இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற சமூக வலைதள கணக்குகளில் பெண்கள் பாதிக்கப்பட்ட புகார்கள் அதிகம் வருவதால், இதுபோன்ற செயலிகளில் பெண்கள் தங்கள் புகைப்படத்தை அல்லது தனிப்பட்ட புகைப்படங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டுமென கூறியுள்ள அவர், மேலும் மேற்கண்ட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் யார் அதை உபயோகப்படுத்துகிறார் என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். பெரும்பாலான கணக்குகள் போலியான பெயரில் உருவாக்கப்படுவதால் பெண்கள் இதுபோன்ற சமூக வலைதளத்தை உபயோகப்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருக்குமாறும் புதுச்சேரி இணையவழி காவல்துறை தங்களை கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார்.